வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்துட்டு எக்தா கபூருடைய மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ காட்சி. எங்கே இடம்பெற்றிருந்துச்சு, யார் இவர் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியில் பார்ப்போம். நம்மளுடைய இந்திய இராணுவத்தில் பாதுகாப்பு படையினரை வந்துட்டு மனசுக்கு எவ்வளோ ஒரு மனதை புண்படுத்தியது அப்படின்றது அந்த காட்சி அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியில் பார்ப்போம் வாங்க. இந்த ஆண்டு நம்ம பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு ஏக்தா கபூர் அவனுடைய ட்ரிப்ளெக்ஸ் சீசன் டூவில் வெப்சீரியஸில் வந்துட்டு இந்திய இராணுவ வீரர்களுடைய கிழித்து ஒரு பெண் கிழித்து கள்ளத்தனமாக ஒரு பெண்ணுடன் செக்ஸ் வச்சுருக்கிற மாதிரி ஒரு சீன், அந்த ஒரு சீன் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த சீன் வந்து நம்மளுடைய நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாகிச்சு. சமூக பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களும் இதுக்கு வந்துட்டு ஒரு வெறுப்பை காட்டினாங்க, ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினாங்க. இதனால் தொடரப்பட்ட வழக்கில் வந்துட்டு பிக்பாஸ் போட்டியாளரான இந்துஸ்தானி பாவ் என்பவரும் ஏக்தா கபூருடைய XXX சீசன் டூ வெப் சீரியஸை குறித்து அந்த இதில் வந்துட்டு ரொம்ப பேசி அவங்கள இது பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்திய இராணுவ வீரர்களையும் இராணுவ உடையையும் அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஏக்தா கபூரையும் அவங்க அம்மா சோபா கபூர் மீதும் வழக்கு தொடர்ந்தாங்க, ஒரு வழக்கும் தொடர்ந்தாங்க. நம்மளுடைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி டிசி ராவும் இதை பார்த்துட்டு ஒரு வழக்கு வந்துட்டு தொடர்ந்தாங்க. மேலும் அந்த சீன் வந்துட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ வீரர்கள், நம்மளுடைய தியாகிகள், நல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏக்தா கபூருக்கு வந்துட்டு மிகப்பெரும் ஒரு கடும் எச்சரிக்கையும் விடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரியாக வந்துட்டு ஒரு சீனை ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெப்சீரியலில் வந்துட்டு வெளியிடுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையில் வந்துட்டு இடம்பெற்றுள்ள அந்த சர்ச்சைக்குரிய அந்த சீனை காட்சியை வந்துட்டு நீக்குவதாக ஏக்தா கபூரும் ஒரு உறுதி அளித்தாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், தனி நபராகவும் ஒரு அமைப்பாகவும் இராணுவ வீரர்கள் மீது மிகுந்த மரியாதையை நாங்கள் வச்சுருக்கிறோம், நம் பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய தியாகம் அளவு பெரியது, சர்ச்சையை ஏற்படுத்தி அந்த காட்சியை வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த காட்சியினால் இந்த சீனால் யார் மனதேனும் புண்பட்டு இருந்தால் ஆல்ட் பாலாஜி நிறுவனம் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காது என்றும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க ஏக்தா கபூர் அவர்கள். யார் இந்த ஏக்தா கபூர் அப்படின்னு பார்த்தோமா, பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்லேருந்து 2017 ஆல்ட் பாலாஜி என்னும் வெப்சீரியலை தயாரிப்பு நிறுவனத்தில் நடத்தி வராங்க ஏக்தா கபூர். இவங்க வந்து நடிகர் ஜிதேந்திரா மற்றும் சோபா கபூருடைய மகள் தான் ஏக்தா கபூர். தன்னுடைய 15 வயதுலேருந்தே வந்துட்டு தயாரிப்பாளராக தலையெடுத்து வச்சாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பாலாஜி மோஷன் பிக்சர்ஸ் மூலம் ஏகப்பட்ட டிவி சீரியல்களையும் சினிமா படங்களையும் தயாரிச்சிருக்கிறாங்க ஏக்தா கபூர். 2001 வந்துட்டு கோவிந்தா அனுபவம் கேர் நடிப்பில் வெளியான கியூங்கி மெயின் ஜூத் நை போல்ட் ஜூட் நை போல்தா படத்துலையும் இருந்து வெளியான ட்ரீம் கேல் வரை எண்ணற்ற ஒரு படங்களையும் இவங்க தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க நண்பர்களே. வெப்சீரியல் மட்டுமின்றி திரைப்படங்களிலும் கிளாமர் படம், குறிப்பாக கிளாமர் படங்களில் தான் அதிக அளவில் ஏக்தா கபூர் வந்துட்டு தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதை வந்துட்டு பாலிவுட் உலகமே நன்றாக ஒரு அறிந்த ஒரு விஷயம். அந்த இதில் வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில்க் சுமுதாயனுடைய வாழ்க்கை வரலாறு படமான டர்டி பிக்சர், சன்னி லியோனுடைய ராகணி எம்எம்எஸ் 2, லவ் சிக்ஸ் ஆர் தேக்கோ ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் என பல கவர்ச்சி படங்களையும் ஏக்தா கபூர் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த XXX சீசன் டூவில் வந்துட்டு ஏக்தா கபூர் என்ன செஞ்சாங்க, அதனுடைய பின்னணி என்ன, அந்த மாதிரி சீனியை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சமூக பொறுப்பாளர்கள் இராணுவத்தினர் மிகுந்த ஒரு கோபத்தை ஏற்படுத்தின பிறகு அந்த காட்சியை புண்படுத்தி அந்த காட்சியை நீக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த பகுதியில் இதை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.